நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னாடி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. முந்தைய அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அந்த துறையில வேலை வாங்கி தருவதா பலரையும் மோசடி செஞ்சிருக்காரு. இதற்காக பலரும் அவர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கோட விசாரணை நடைபெற்று வந்தது. இதற்கிடையில நேற்று காலை முதல் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு, தலைமை செயலகத்தில் உள்ள அவரது அறை உள்ளிட்ட தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையும் நடத்திட்டு வந்தாங்க. இதே போல செந்தில் பாலாஜியோட கரூர் வீடு உள்ளிட்ட 8 இடங்கள்ல சோதனையானது நடந்திருக்கு. சுமார் 17 மணி நேரம் இந்த சோதனை நீடிச்சிருக்கு. தலைமை செயலகத்துல நடந்த சோதனையின் போது 3 பைகள்ல ஆவணங்கள் எடுத்து செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவுல சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க. செந்தில் பாலாஜி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டாரா அல்லது கைது செய்யப்பட்டாரா என்ற குழப்பம் நிலவிய நிலையில அவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதிகாரிகள் அழைத்து செல்லும் போது செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. முன்னதாக அமலாக்கத்துறை சோதனைக்கு மாநில மற்றும் தேசிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. செந்தில் பாலாஜி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்து திமுக தொண்டர்கள் குவிந்து வராங்க. செந்தில் பாலாஜியால பேசக்கூட முடியலன்னு அவரை நேரில் சந்தித்த அமைச்சர் நேரு தெரிவிச்சிருக்காரு. அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ரத்த ஓட்டம் சீராக உள்ளதுன்னு மருத்துவமனை கூறியிருப்பதா தகவலும் நமக்கு வெளியாகியிருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையினோ எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் திமுக எதிர்கொள்ளும்னு அமைச்சர் பொன்முடி தெரிவிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அவரது இல்லத்தில் திமுக அமைச்சர்களும் திமுக மூத்த தலைவர்களும் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியை காண்பதற்காக மருத்துவமனைக்கு அமைச்சர்கள் KKSSR, சிவசங்கர், ரகுபதி ஆகியோர் நேரில் வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜியோட நலம் விசாரிக்க ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் வருகை தந்திருக்காரு. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது நெஞ்சுவலி வந்ததால் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவரை அமைச்சர்கள் சந்தித்து வந்த நிலையில தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து விசாரிக்க மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு ஆன்ஜியோ பரிசோதனை தொடங்கி உள்ளதா தகவலும் வெளியாகியிருக்கு. இது போன்ற பரபரப்பான செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூஸ்டர் நியூஸுடன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.